இந்த மாத இறுதியில் தொடங்க உள்ள பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா நிகழ்ச்சியில் இந்திய கொடியை ஏந்தி செல்ல இருப்பது சிறந்த தருணம் என தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த மாத இறுதியில் நடைபெற இருக்கக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய சார்பாக இந்திய அணியின் தேசிய கொடியை கையில் ஏந்தியிருக்க சொல்லக்கூடியவர் தமிழக டேபிள் டென்னிஸ் வீரரும் இந்திய டேபிள் டென்னிஸ் வீரரும் தமிழகத்தைச் சேர்ந்த சரத்கமல் நம்மிடம் இருக்கிற அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம், முதற்கண் உங்களுக்கு வாழ்த்துக்கள், இவ்வளோ பெரிய தருணத்தை அனுப்பிக்க போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது? ஆக்சுவலாக கொஞ்சம் படப்படப்பாக தான் இருக்குது. அஞ்சாவது ஒலிம்பிக் கேம்ஸாக இருந்தாலுமே அந்த நர்வஸ்னஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த வாட்டி வந்து ஃப்ளாக் பேரராகவும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெருமையான விஷயமாகவும் இருக்குது. ஸோ அந்த July 26th ஓப்பனிங் செரமனியில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியன் கண்டின்ஜென்ட்டை லீட் பண்ணி அந்த ஃப்ளாகை கையில் எடுத்துகிட்டு போகிற மூமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அஞ்சாவது ஒலிம்பிக் கேம்ஸில் நிறையவே ஃபஸ்ட் டைம்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஃப்ளாக் பேரர் ஒரு பெரிய விஷயம், அண்ட் அட் த சேம் டைம் டீம் குவாலிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ முதல் வாட்டியாக இந்தியன் மென் அண்ட் இந்தியன் விமன் ரெண்டு பேருமே டீமில் குவாலிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் டீமில் தான் ஐ ஃபீல் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது மெடல் வின் பண்ணுறதுக்கும். ஏசியன் கேம்லேயே நம்ம வந்து மெடல் அடித்தாச்சு, அதே போல் இந்த முறை ஃப்ளாகையும் கையில் எழுந்துட்டு போயிருக்க போகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது ரெண்டு பிக்கஸ்ட்டு சந்தோஷத்தோடு நீங்கள் அந்த மைதானத்தில் களமிறங்கிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த ஊக்கம் வந்து எந்தளவுக்கு பதக்கத்தை வின் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும்? ரொம்ப எங்க ரொம்ப அந்த 2018 ஏசியன் கேம்ஸ் மெடல் வின் பண்ணும்போதே மெயின் இதே வந்து ஓகே ஏசியன் கேம்ஸ் டேபிள் டென்னிஸ் வந்து ஏசியன் கேம்ஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட். ஏன்னா சைனா, ஜப்பான், கொரியா, சைனீஸ் டைபே, ஹாங்காங் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம மெடல் வின் பண்ணிட்டோன்னா ஒலிம்பிக்ஸ்லையும் நம்மளால் மெடல் வின் பண்ணுற முடியும் அப்படின்ற ஒரு மெயின் ஃபஸ்ட்டு தாட்டே அங்கே தான் வந்தது. பட் இப்போது 2024 ஆஸ் எ டீம் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த வாட்டி எங்களோட பெஸ்ட்டு நாங்கள் கொடுத்தா ஒரு மெடலோட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வி ஆர் ஜஸ்ட் செட்டிங் ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் தான் செட் பண்ணுறோம், விச் வி ஹோப் த யங்கர் ஜென்ரேஷன் வந்து அதை வந்து டார்கெட்டாக வைக்காமல் அதை தாண்டி போகிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனாக வச்சுட்டு அதுக்கு மேலே போகிறதுக்கான ஒர்க் பண்ணியாகணும். நிச்சயமாக ஒலிம்பிக்கில் இந்தியாவுடைய கொடியை ஏந்தி செல்வது மிகப்பெரிய ஒரு தருணம் என்றும் இந்த தருணம்தான் எங்களை பதக்கம் வெல்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜெயா பிள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் முத்துக்குமார்.